நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜென் கதையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அது எப்படி நம்ம வாழ்க்கையோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சைக்காட்ரி டாக்டர், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட நிறைய பேர்த்துக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர். அவர் பலவிதமான மனதோத்த நூல்களோடு அவர் படித்தவர் தான். ஆனால் அவர் படித்த மனதோத்தம் எதுவுமே அவரோட சொந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் கூட உதவலை. அவரோட பிரச்சனை என்னென்னா, மனநல பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தொடர்ந்து பார்க்குறதுனால ஒரு மாதிரி மன இறுக்கம் ஏற்பட்டு போய், அந்த இறுக்கத்தை போக்கிக்கிறதுக்காக அவர் கொஞ்சம் மருந்து எடுத்துக்கிட்டு உறங்குற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தார். இதனால் அவரோட உடல்நிலை வந்து அப்படியே பாதிச்சிருச்சு. உடலுக்கு கெடுதலுங்கிறது அவருக்கு நல்லா புரியுது. இப்படி மருத்துவராகிய நானே இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தன்னுக்குள்ளே அப்படியே புளிங்கி துடிச்சு போகிறாரு. அவர் கற்ற அறிவு வந்து அவரை மதுவிலிருந்து மீக்கிறதுக்கு உதவவே இல்லை. இதிலேருந்து நம்மளால் மீளவே முடியலையே அப்படின்னு ரொம்ப வருந்துறாரு. மது பழுக்கத்தை விடுறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணுறாரு. கோயிலுக்கெல்லாம் போகிறாரு, பல ஆன்மீக முயற்சியில் ஈடுபடுறாரு. மதுவிலேருந்து விடுபடுறதுக்கு எழுதப்பட்டிருக்க பல நூல்களெல்லாம் படித்து பார்க்குறாரு. அதில் சொல்கிறதெல்லாம் பின்பற்றுறாரு. எல்லாமே தோல்வியில் தான் அவருக்கு முடியுது. கடைசியில் இந்த பழக்கத்துலேருந்து மீளவே முடியலையே அப்படின்னு மனம் முடிஞ்ச நிலையில் ஒரு ஞானியை பார்த்து தன்னோட நிலைமையை எடுத்து சொல்கிறார். அந்த ஞானி இவர் சொன்னதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு, கொஞ்ச நாள் எங்களோட இருங்க அப்படின்னு சொல்கிறார். இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கய்யா எப்படியாச்சும் இதுலேருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு சரிங்கன்னு சொல்கிறார். முதல் நாள் ஞானியோடு இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சார். ஆனால் மனசில் வந்து அந்த மதுவோட நினை இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அடுத்த நாள் ஞானிக்கிட்ட வந்து, என்னால் மது இருந்தாமல் இருக்கவே முடியலை, ப்ளீஸ் எனக்கு மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு அவர் சொல்கிறார். அதுக்கு ஞானி சொல்கிறார், அவ்வளோதானே, இங்கே எந்த தடையும் கிடையாது, நீங்கள் தாராளமாக இருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி கேட்காங்க. இந்த பழக்கம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாரு. டாக்டர் சொல்கிறாரு, தொடக்கத்தில் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் பார்க்குறதுனால எனக்கு ஒரு மாதிரி மன சோர்வு வந்துச்சு. அதுலேருந்து விடுபடுறதுக்காக தான் நான் வாரத்துக்கு ஒரு தடவை மது எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்படியே அது படிப்படியாக வந்து அஞ்சு நாளைக்கு ஒருக்க, நாலு நாளைக்கு ஒருக்க, மூணு நாளைக்கு, ரெண்டு நாளைக்கு, ஒரு நாளைக்கு வந்து தினம் எடுத்துக்கிட்டே தான் ஆகணும் அப்படின்னு நிலைமைக்கு இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறார். ஞானி வந்து சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல வாரம் ஒரு தடவை தானே மது அடைஞ்சிருந்தீங்க, அது எப்படி அப்புறம் தினசரி அது மாறுச்சு அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. இல்லை, முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்தில் ஓய்வு எடுத்துக்கிட்டு மாலையில் மது எடுத்துக்கிறத வழக்கமாக வச்சுருந்தேன். அடுத்த நாள் திங்கக்கிழமை அந்த முதல் நாள் எடுத்துக்கிட்ட மதுனால கொஞ்சம் உடல் சோர்வு தலைபாரம் அதனால் ஏற்படும். அப்போ வந்து சரி, இனிமேல் நம்ம மருந்து அருந்தக்கூடாது, அது உடல் நடத்துக்கு கேடு, மருத்துவரான நம்மளே மதுவை நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே உறுதிமொழி எடுத்துக்குவேன். அடுத்தடுத்த நாளில் வந்து மது வெல்றது எப்படி அப்படின்னு நூலெல்லாம் படிப்பேன். ஆனால் வியாழக்கிழமையிலேருந்து நிலைமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தலைகளாக மாறிடுது. மது அருந்தினா மனசும் உடம்பும் எவ்வளோ தளர்வாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு மனசு சொல்ல ஆரம்பிச்சிருந்தோம். இருந்தாலும் அதே மனசு வந்து எனக்குள்ள மது அருந்தது தவறு அப்படின்னு ஒரு பக்கமும், மது அருந்தினா உடலும் மனமும் தளர்வாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கமும் மாறி மாறி ஒரு மன போராட்டத்தை ஏற்படுத்திடுது. இறுதியாக எப்படா அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்னு நம்மளும் மது அருந்திட்டு சத்து ஓய்வாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிறார். இப்படி மது அருந்திய பிறகு, இப்படி மது அருந்திட்டமே இதிலிருந்து மீளவே முடியாதா அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி வந்து எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்கத்துக்கே நான் கொஞ்சமாக மது எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக பாட்டிலை திறந்து ரெண்டு மூணு பேரும் போய் குடிச்சிட்டு வந்தார் அந்த டாக்டர். அந்த ஞானிக்கிட்டே இருக்கு பேசிகிட்டு இருக்கும்போதே ஞானி வந்து மருத்துவரை அமைதியாக பார்த்துட்டு, சரி இப்போ தான் நீங்கள் போய் மது குடிச்சிட்டு இருந்துட்டீங்களே, இப்போ மனப்பதட்டம் இல்லாமல் என்ன நடந்ததுன்னு சொல்லி அதுக்கப்புறமா நிதானமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. சொல்கிறாங்க ஏன்னு சொல்லிட்டு திருப்பி சொல்ல ஆரம்பித்தார். கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்கிறாரு, இப்போ உங்கள் பழக்கத்துக்கு காரணமான ஆணிவர் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொல்கிறாரு. உடனே டாக்டர், இது அப்படிங்களா, என்னோட கூட மதுவில் வந்து மீண்டும் முடியுமா அப்படின்னு மருத்துவர் கேட்குறாரு. நிச்சயமாக, முதல்ல நீங்கள் மது இருந்துறப்ப மனசும் உடம்பும் தளர்றத நல்லா உணர்ந்தீங்க. அந்த அனுபவம் வந்து உங்கள் மனசுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிருந்தது. அப்புறம் நீங்கள் அதே அனுபவம் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் மனம் தீவிரமாக அதையே நாடுது. அதே நேரத்தில் இந்த மதுவினால் ஏற்படுற உபாதையும் அந்த மனம் காட்டுது. இந்த மனசு தான் வேணும்னு சொல்லுது, அதே சமயத்தில் அதை கெடுதல்னு சொல்லுது. இப்படி மது வேணும்னு சொல்லி நேர்முகமாகவும்,
அது கெடுதல்னு சொல்லிட்டு மறைமுகமாகவும் மாறி மாறி உங்கள் மனசு வந்து இந்த மதுவை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்குது. இப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் உடம்பளவில் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அது உங்கள் கட்டுப்பாட்டை எல்லாம் மீறி நீங்கள் மதுவை வந்து வேகமாக குடிக்கிற நிலைமைக்கு போயிடுறீங்க. அதனால் இது எல்லாத்துக்கும் உங்களோட மனப்போராட்டம் தான் முக்கியமான காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லி இந்த ஞானி சொல்கிறார். டாக்டர் வந்து, ஐயா நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, ஆனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஞானி சொல்கிறார், பொதுவாக நீங்கள் மது வருந்துறதுக்கு எத்தனை நேரம் எடுத்துக்குங்க, உங்கள் செயலோட எவ்வளோ நேரம் அது எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. ஒரு 10-15 நிமிஷம் அதுவே அதிகம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 15 நிமிஷம் சரியான மது அருந்துவதுக்காக நேரம் போக மீதி நேரம் பூரா மது வேண்டாம் அது தவறு அப்படின்ட்டோ, இல்லை மது வேணும் அது மகிழ்ச்சி தரும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து நேர்முகமாகவோ இல்லை மறைமுகமாகவோ தொடர்ந்து போராடுறது தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த மது அருந்துற செயலுக்கு ஒரு ஆதாரண வித்தாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற நாளில் வந்து நீங்கள் மது வேணும்னு தோணுன்னே எந்த அவசரமும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் போய் மெதுவாகவே ரொம்ப ரசித்து மகிழ்ந்து ரொம்ப நிறைவாக அனுபவித்து எவ்வளோ குடிக்க முடியுமோ அப்படி குடிங்க. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. பெரும்பாலும் நீங்கள் 2வது பெக்கு போகிறதுக்கு கூட அவசியம் இருக்காது. முதல் பெக்கு சாப்பிட்டோடனே கூட உங்களுக்கு அது மன நிறைவை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞானி சொல்கிறாரு. இதுவே வந்து உங்களை மதுவை வெற்றி கொள்கிறதுக்கும் உங்கள் மனக்கவலையிலேருந்து முக்கியமாக விடுபடுறதுக்கும் அது உதவியாக இருக்கும். அதனால் மது பழக்கம் இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி அது எதிர்த்தோ ஆதரித்தோ எதையும் செய்யாமல் நீங்கள் அதை முழு மனசாக ஏற்றிக்கிட்டு அதை அப்படியே கடந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொல்கிறார். ஞானியோட பேச்சும் அவரோட அணுகுமுறையும் மருத்துவருக்கும் முதல்ல அவரோட குற்ற உணர்வு முதல்ல அதை போய்கிடுச்சு. இந்த மாதிரி 10 நிமிஷம் செயல் போக மீதி நேரம் பூரா மது வேணும் இல்லை வேண்டாம் இல்லை மது சாப்பிட்றது இன்பம் தரும் இல்லை மது சாப்பிட்றதுனால நமக்கு துன்பம் தரும் அப்படின்னு மனசில் மதுவை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த பழக்கத்தோட ஆணி விருங்கிறத டாக்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். இப்போ மருத்துவரோட மனசில் வந்து ஒரு பெரிய சுமையை இறங்கின மாதிரி இருந்தது. அடுத்தடுத்த நாளில் வந்து அவர் ஞானியோடைய உரையாடிக்கிட்டு தன்னோட இந்த மூல காரணமான ஆணி வயிறு மனப்போராட்டம் தான் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அங்கே கொஞ்சம் அங்கே தங்கியிருந்த கொஞ்சம் நாளில் வந்து இந்த மது வேணுங்கிற அவரோட தீவிரமான அந்த வெறித்தன்மை கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய தொடங்கிடுச்சு. இந்த மாதிரி மது அருந்திய பிறகு ஏற்படுற குற்ற உணர்ச்சி வந்து சுத்தமாக அவருக்கு போயிடுச்சு. மது பழக்கத்துக்கு காரணமான இந்த மனோரீதியான வேணும் வேண்டாம் அப்படிங்கிற 2 பகுதி கூட அப்படியே வலுவிழந்து போயிடுச்சு. இப்போ 2 பக்கு எடுத்துக்கிட்டு இருந்து அவர் அப்படியே 1 பக்குக்கு போதுமானதாக கூட போயிடுச்சு. அதாவது அளவு கூட 90லேருந்து அப்படியே 60-30 மில்லியன் கூட அது படிப்படியாக குறைஞ்சி வந்துடுச்சு. அப்புறம் மது தேவைப்படாத அளவுக்கு கூட அப்படியே தானாக வந்துட்டார். அப்புறம் தினமும் ஞானியோட ரொம்ப தூரம் அவர் நடைப்பயணத்தை டாக்டர் போகிறாரு. அப்படியே மனசை பற்றி பல விஷயத்தெல்லாம் அப்படி விவாதிச்சுக்கிட்டே அப்படி போய் தெரிஞ்சுக்கிட்டார். அதனால் இது வரைக்கும் புரியாத மனசோட அதிநுட்பமான ஆணி வேறான இந்த மன போராட்டத்தோட இயக்கத்தை வந்து அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். இந்த மனநல டாக்டராக இருந்துக்கிட்டு இப்போ தான் மனசை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ஞானிக்கிட்டேருந்து ஒரு நிறைவாக அவர் விடைபட்டுட்டார் மருத்துவர். அதனால் மன போராட்டம் தான் எல்லா பிரச்சனைக்குமே ஆணிவேராக இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள